கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நேய உள்ளங்களுக்கும் எனது இந்நேர நெஞ்சார்ந்த வந்தனங்கள். வாழ்வின் வலியோர புட்கள் பகுதியின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வாழ்வின் வலியோர புல்லாக பின்பற்றுதலும் கற்றுக்கொள்ளுதலும் என்ற பகுதி பிறப்பின் ஊடாக உங்களை அழைத்து செல்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்ல ஒருவரை நீ பின்பற்றுவது தவறான செயற்பாடல்ல, ஆனால் அவரிடமிருந்து நல்லவற்றினை கற்றுக்கொள்ளாதிருத்தலே மிகவும் தவறான செயற்பாடாக விளங்குகிறது. எங்களுடைய வாழ்விலே நாம் எத்தனையோ விதமான மனிதர்களை சந்திக்கின்றோம். நல்லவர்களை சந்திக்கின்றோம், தீயவர்களை சந்திக்கின்றோம், கொலைகாரர்களை சந்திக்கின்றோம், ஈவகாரனுடைய பிரியர்களை சந்திக்கின்றோம். இவ்வாறு எத்தனையோ விதமான நல்ல மனிதர்களையும் தீய மனிதர்களையும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயம் கடப்பாடு இருக்கிறது. நாம் சிலரை பின்பற்றுகின்றோம், சிலருடைய நடத்தைகளை, கோலங்களை, அவருடைய எண்ணங்களையும், சிலருடைய கோட்பாடுகளையும் நாங்கள் பின்பற்றுகின்றோம். பின்பற்றி அந்த வாழ்விலே நாங்கள் அவரைப் போலவே வாழ்வதற்கு முற்படுகின்றோம், முயற்சி செய்கின்றோம். அது தவறான காரியம் அல்ல. சிலரிடம் போக்குகள் சரியானவையாக இருக்கும், ஆனால் பண்புகள் பிழையானவையாக இருக்கும். சிலரிடம் பண்புகள் சரியானவையாக இருக்கும், போக்குகள் தவறானவையாக இருக்கும். போக்குகளும் பண்புகளும் எப்பொழுதும் நேரான பாதையிலே செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்பொழுதுதான் அது சிறந்த வெற்றி என்கின்ற ஒரு நிலைமையை எங்களுக்கு கிட்டுத்தரும். அந்த போக்குகளும் பண்புகளும் சரியாக இருக்கும் இடத்தில் தான் ஒருவன் வெற்றியை ஈட்ட முடியும். அவ்வாறான வெற்றியானது ஒருவனுக்கு வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியையும் மகோன்னதமான ஒரு நிலையையும் தந்துதவக்கூடியது. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு மனிதனுடைய நல்ல பண்பையும் நாங்கள் உதாசீனம் செய்துவிடக்கூடாது. அவற்றை நாங்கள் பின்பற்றி வாழ பழக வேண்டும். பின்பற்றி வாழுதல் என்பது அசாதாரணமான சொல் தான். ஆனால் இந்த பின்பற்றுதல் என்பது இரண்டு வகை. சதா பின்பற்றி கொண்டே செல்லுதல், கற்றுக்கொள்ளுதல் என்பது அவர் பின்பற்றுகின்ற வழிமுறைகளை கற்று அதன்படி நாங்கள் சரியானது இது என்று தெரிந்து அதன்படி ஒழுகுதல் என்பது இன்னொரு வகை. அந்த வகையிலே பின்பற்றுதல் என்பது தவறான செயற்பாடு அல்ல. தவறு எங்கு இருக்கின்றது என்றால் பின்பற்றி கொண்டே செல்லுதலிலே தான் இருக்கிறது. பின்பற்றி கொண்டே செல்லுதலில் பயன்தான் என்ன? நீங்கள் பின்பற்றுவதை விட பின்பற்றி கொண்டே கற்றுக்கொண்டு செல்லுங்கள். கற்றுக்கொண்டு செல்வதன் மூலமாகத்தான் பின்பற்றியதற்கான விளைவும் கிடைக்கும். அதே நேரத்திலே பின்பற்றுவதனால் உங்களுக்கு ஒரு வெற்றி இலக்கம் அடையும். அதே நேரத்திலே நீங்கள் எல்லோரை போலவும் அல்லாது ஒரு விசித்திரமான வகையிலே உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு நிலைமை கூட உங்களுக்கு ஏற்படும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய பண்புகளை நீங்கள் பின்பற்றுகின்ற பொழுது நீங்கள் பின்பற்றுவாதிகள். பின்பற்றுகின்ற பொழுது ஒருவனை மட்டுமல்ல பல்வேறுபட்டவர்களை பின்பற்றுவீர்கள். பல்வேறுபட்டவர்களுடைய பண்புகள் சாராம்சங்கள் உங்களுடைய உள்ளங்களுக்குள்ளே புரியோடி காணப்படும். அவர் புரியோடுகின்ற அந்த உளப்பாங்குகள் நட்பண்புகள் எல்லாம் ஒன்றிணைந்த ஒரு மனிதனாகத்தான் நீங்கள் விளங்குவீர்கள். அவர் நீங்கள் எல்லா பண்புகளும் புரியோடி காணப்படுகின்ற ஒரு மனிதனாக விளங்க வேண்டுமென்றால் அந்த மனிதனை பின்பற்றுதல் என்கின்ற கோட்பாட்டை விட அந்த மனிதனை பின்பற்றி அவருடைய பண்புகளை எல்லாம் கற்றுக்கொள்ளுதல், கற்றுக்கொண்டு அதன் வழி வாழுதல் என்பது தான் உன்னதமானது. அதுதான் ஊர்ஜிதமாகவும் கருதப்படுகின்றது. ஒரு மனிதனுக்கு வீட்டுக்கு வருபவனுக்கு நீர் கொடுப்பது எவ்வாறு ஊர்ஜிதமோ அதே போன்று ஒரு மனிதனை பின்பற்றுகின்ற பொழுது நாங்கள் அவனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்வை நடத்துதல் தான் மகோன்னதமானது, சிறப்பானது. அதுதான் எங்களுக்கு சிறந்த விளைவையும் தரக்கூடியது. அதனால் தான் நான் கூறுகின்றேன், ஒரு மனிதனை நீங்கள் பின்பற்றுவது தவறானது அல்ல, ஆனால் அவர்களிடமிருந்து நிறையவே நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருத்தல் தான் தவறு. ஆகவே நீங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதனிடமிருந்தும் நீங்கள் சிறந்த சிறந்த பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்வு வளம் பெறும் என்று கூறி இன்றைய வாழ்வின் வலியோர பொருட்கள் பகுதியிலிருந்து உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.